இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். I will give you a new heart and put a new spirit within you. I will take the heart of stone out of your flesh and give you a heart of flesh. Ezekiel chapter 36 verse 26. நமக்கு ஏன் புதிய இருதயம் அவசியம்? நம்முடைய பழைய இருதயம் என்னவாயிற்று? பழைய இருதயம் பாவத்தில் பழக்கப்பட்டு தேவனுடைய வழிகளில் நடக்க இயலாததாய் இருக்கிறது. அது வஞ்சகமும் தந்திரமும் கலகமும் நிறைந்ததாய் இருக்கிறது. தேவனை நோக்கி செல்லாமல் வேறு வழியில் செல்கிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கலக ஆவி உடையதாய் இருக்கிறது. எனவே நம்மை புதிதானவர்களாக்க தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலம் புதிய உடன்படிக்கையின் கீழ் புது மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். புதிய சிந்தையே புதிய இருதயம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்து அத்தகைய சிந்தை உடையவராய் இருந்தார். அவர் தம்முடைய தாழ்மையிலும் அர்ப்பணிப்பிலும் அதனை வெளிப்படுத்தினார். நாமும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்கிறார். நம்மில் புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய ஆசைகள், பழைய இச்சைகள் யாவும் முதலில் அடக்கப்பட வேண்டும். அப்பொழுது கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக தேவன் மாற்றுவார். நம்முடைய இரட்சிப்பை முன்னிட்டு இருதயத்தில் இத்தகைய மாற்றத்தை அனுமதிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் பெரும்பாலும் நாம் பழைய இருதயத்தோடே வாழ்ந்து கொண்டு புதிய வழிகளில் நடப்பதாக பாசாங்கு செய்கிறோம். அதனை நாம் தவறென்று நினைப்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மில் உள்ளான மாற்றம் ஏற்பட்டாலொழிய நம்மை நாம் ஏமாற்றுகிறவர்களாகவே இருப்போம். புதியது வர வேண்டுமானால் பழையது ஒளிந்து போக வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு நவமான இருதயத்தை தந்து அதன் மூலமாக நம்மில் கிரியை செய்வார். ஆமேன்.